வணக்கம் நண்பர்களே, இது டைம் பாஸ் வித்ராஜ். டான்செட் 2020 கவுன்சிலிங்கான அந்த புக்லெட்ஸ் வந்திருக்கு. அதாவது எந்தெந்த காலேஜ் வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த லிஸ்ட் வந்திருக்கு. அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ், சர்டிஃபிகேட்டோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதை பற்றினும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங்கை பற்றி வந்து நம்ம பேசிகிட்டே இருக்க போகிறோம் கவுன்சிலிங் முடிய வரைக்கும். ஸோ மற்ற எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்களும் வந்து பேச போகிறோம், வாங்க பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சிலருக்கு மட்டும்தான் வந்து என்னென்னா இன் ப்ராக்ரஸ்னு வந்து நேற்று ஈவினிங் வரைக்கும் இருந்துச்சு. அநேகமாக நேற்று நைட்டு வந்து க்ளோஸ் ஆகியிருந்திருக்கும். இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்றத வந்து பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வந்து என்னென்னா ஜிசிடிக்கு வந்து டுடே கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஜிசிடி அவைலபிளில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்று, ரெண்டாவது வந்து யாருக்காச்சும் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்குது, என்னுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்குது அப்படின்னாலும் வந்து என்னென்னா வெயிட் பண்ண வேண்டாம், இன்றைக்கி வந்து கால் பண்ணி கேளுங்க. ஸோ அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்க, அதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா வந்து என்னென்னா அப்ளிகேஷனை வந்து எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்ளிகேஷன், இனி வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து என்னென்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் வந்து காலேஜ் சீட் வந்து எடுத்துக்கலாம். அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து என்னென்னா இன்ஸ்டாகிராமில் வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து என்னென்னா மிக முக்கியமான விஷயமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கும், அதே சமயம் வந்து சர்டிஃபிகேட் அப்லோடு வந்து என்னென்னா எனேபிள் ஆகிருக்கும். அதாவது என்னென்னா அவங்க எந்த சர்டிஃபிகேட்டுமே வந்து அப்லோட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க, ஆனால் வந்து என்னென்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்னு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. பட் இதில் உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்ஃபீஸில் இருக்கும், சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறக்கான அந்த ஆப்ஷன் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து யாராவது வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்க, இப்போ மெயினாக வந்து எது அப்லோட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க அப்படின்னா இந்த யூஜி மார்க்ஷீட் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து கம்ப்ளீட் ஆகியிருந்திருக்கும். ஸோ அவங்கெல்லாம் அதில் போய் பார்த்துட்டு ஓப்பன் ஆகியிருந்துச்சு அப்படின்னா வந்து என்னென்னா உங்களுடைய யூஜி மார்க்ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீஸ் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து என்னென்னா என்ன தான் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகியிருந்தாலும் வந்து என்னென்னா இந்த இது வந்து ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா மேபி உங்களுக்கு கால் வரலாம், அல்லது வந்து என்னென்னா அதனால் கூட வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து டிலே ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து அதை பண்ணிடுங்க. அடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து இன்றைக்கி வருமானு கேட்குறீங்க. மோஸ்ட்லி வந்து நான் வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா இன்றைக்கி ஈவினிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து என்ன நேற்று அரியர் இருந்தவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா டக்கு டக்குன்னு வந்து கம்ப்ளீட்னு வந்து போட்டு விட்டுட்டாங்க. ஏன்னா வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணாதவங்களுக்கும் கம்ப்ளீட்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து என்னென்னா மொத்தமாக வந்து அடிச்சு விட்டுட்டாங்க. ஏன்னா வந்து டான்செட் மார்க்கை வச்சு தான் வந்து ரேங்கிங் லிஸ்ட் போட போகிறாங்க. ஸோ அதன் காரணமாக கூட வந்து இருக்கலாம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்துச்சு அப்படின்னா வந்து என்னென்னா அதை பற்றி வந்து என்னென்னா மறுபடியும் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் ரேங்க் லிஸ்ட்டை பற்றி. அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ முக்கியமானதை பேச போகிற இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜஸை பற்றினா அந்த டீட்டெயில்ஸ் அடங்கிய என்ஜினியரிங்க்கு தனியாக ஒரு புக்லெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆர்ட்ஸுக்கு தனியாக வந்து புக்லெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து என்னென்னா அந்த ரிலீஸ் ஆனதையும் நேற்று பேசியிருந்தாங்க. ஸோ அதில் இல்லாத இன்ஃபர்மேஷன் அல்லது வந்து என்னென்னா அதில் சொன்னதோடு சேர்த்து அடிஷ்னலாக சில இன்ஃபர்மேஷனும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக தான் வந்து என்னென்னா நம்ம பேசலாம் அப்படின்ட்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த லிஸ்ட்டில் அதாவது இந்த புக் லிஸ்ட்டில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் ஃபீஸ் என்ன அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ வந்து அதை விட்டுருங்க. ஆனால் தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற இதுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து என்னென்னா இது நீங்கள் மூணு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். இந்த கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு 30,000 40,000 வரைக்கும் வந்து இயர்லி ஹாஸ்டல் ஃபீஸாக இருக்கும். அதே சமயம் வந்து என்னென்னா டாப் லெவல் காலேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிஎஸ்ஜி மாதிரி எஸ்எஸ்என் மாதிரி இந்த மாதிரியான காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 70,000-90,000 வரைக்கும் இருக்கும். மேபி வந்து நான் சொல்கிறதுலேருந்து ஒரு 5,000 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லைனா மேக்ஸிமம் 10,000 டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அதே சமயம் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற காலேஜ் அதாவது வந்து என்னென்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கும். பட் வந்து என்னென்னா ஓரளவு நல்ல பிராண்டடான அந்த இன்ஸ்டியூஷன் அந்த கிரேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 50,000 வந்து 70,000 வரைக்கும் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வரும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த 200 காலேஜ் 200 எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மூணு கேட்டகரி தான். ஒன்று கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30-40 இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் லெவல் காலேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய காலேஜஸ் வந்து ஒரு 70,000-90,000 வரைக்கும். ஸோ ஒரு மிடில் லெவலில் இருக்கிற காலேஜ், ஒரு ஆவரேஜ் ஆனால் நல்ல காலேஜ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வந்து 70,000 வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா காமனாக இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது முடிஞ்சது. அடுத்தது இதில் வந்து என்னென்னா இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து அது நேற்று கொடுத்த வந்து லிஸ்ட்டில் வந்து இல்லை. யாராவது ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன மெட்ராஸ் யூனிவர்சிட்டி செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டிருந்தீங்க, கவர்மெண்ட் எய்டடும் கேட்டிருந்தீங்க,
ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா என்னென்னா அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட காண்டாக்ட் நம்பரில் டைரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணியே கேட்டுருங்க. ஏன்னா கவுன்சிலிங்கில் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குமா இருக்காதா அப்படின்றது. ஏன்னா வந்து என்னென்னா இந்த லிஸ்ட் படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து என்னென்னா அது மிக முக்கியமான யூனிவர்சிட்டி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க, ஏன் வந்து விட்டுட்டாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஸோ யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேசுனீங்க அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி காண்டாக்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டுருங்க. அது குறிப்பாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த எஸ்எஸ்என் மாதிரி காலேஜஸில், அதாவது வந்து எந்த காலேஜில் வந்து எம்பிஏ இருக்குது, எந்த காலேஜில் வந்து எம்சிஏ இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ எஸ்எஸ்என் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே லாஸ்ட் இயர் வரைக்கும் வந்து எம்சிஏ இருந்துச்சு, பட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா எம்சிஏ இல்லை. மேபி வந்து என்ன அவங்க காலேஜ் வெப்சைட்டில் கூட வந்து எம்சிஏ அவைலபிள்னு வந்து கொடுத்துருந்துருக்கலாம், பட் இந்த புக் லிஸ்ட்டில் வந்து என்னென்னா எம்சிஏ இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து என்னென்னா அவங்க கவுன்சிலிங்கில் வந்து எம்பிஏக்கு மட்டும்தான் அந்த காலேஜ் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ சிஐடி மாதிரி காலேஜ் இருக்குங்க இல்லைங்களா, கோயம்புத்தூர் சிஐடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்னென்னா எம்பிஏ கிடையாது, எம்சிஏ மட்டும்தான் இருக்குது. எப்படி வந்து எஸ்எஸ்என்னில் வந்து எம்பிஏ மட்டும்தானோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஐடியில் வந்து எம்பிஏ இருக்குது. ஸோ நம்ம என்னென்னா ஒவ்வொரு காலேஜை பற்றி வெப்சைட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸ் எல்லாம் எம்சிஏ அவைலபிள்னு வந்து கொடுத்துருப்பாங்க குறிப்பாக. ஆனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த குவஸ்டின்ஸ் வந்து நண்பர்கள் நிறைய பேர் திருப்பி கேட்டிருக்கீங்க, அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த புக்லெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய காலேஜஸ் பற்றின இன்ஃபர்மேஷனில் எம்பிஏ எம்சிஏ ரெண்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரெண்டும் வந்து அந்த காலேஜில் அவைலபிள் இந்த இயருக்கு. ஏதோ ஒன்று மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இயருக்கான அட்மிஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்றதையும் வந்து புரிஞ்சுக்குங்க. அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா இன்னொன்று, இந்த இன்டேக் அப்படின்னு கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ ஒரு காலேஜில் வந்து ஒரு 180 seat இன்டேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 180 seat வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அதில் எவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 50% வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அதில் எனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கரெக்டாக அதில் மேக்ஸிமம் 60% வரைக்கும் என்ன வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் மினிமம் 50%, அப்போ இப்போ 180 seat இருக்குது அப்படின்னா வந்துன்னா 90 seat வந்து கவுன்சிலிங்கில் அந்த காலேஜ் வந்து சீட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து என்ன பிசிக்கு எவ்வளவு, ஓசிக்கு எவ்வளவு, எஸ்சி எஸ்டி அந்த ஒரு கேட்டகரி இருக்குது. அது வந்து என்னென்னா நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்ணக்கூடிய 69% இடஒதுக்கீடு. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு மேஜராக தெரியும். ஸோ அது இந்த ஷெட்யூல் பிரித்து போடுறது பார்த்தீங்கன்னாவே வந்து என்ன உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்று. அடுத்ததாக வந்து இன்னொன்று என்ன நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, அவ்வளோதான். இப்போதைக்கு வந்து என்னென்னா இந்த இதில் வந்து காலேஜ் லிஸ்ட்டு இந்த புக்லெட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கோடு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது வந்து என்னென்னா இப்போ ஒரே நேமில் வந்து 3 college இருக்குது. இப்போ கிருஷ்ணா காலேஜ்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் இருக்கும், கோயம்புத்தூர்லேயும் 2 college இருக்குது, சென்னையில் இருக்குது, இன்னும் வேறு சில ஒரு 4-5 இடத்துல இருக்கும். ஸோ நம்ம ஒரு கிருஷ்ணா இன்ஜினியரிங் அப்படின்னா வந்து என்னென்னா நம்ம கோயம்புத்தூர் தேடுறோம் அப்படின்னா அதை எப்படி ஃபாலோ பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புக் லிஸ்ட்டில் வந்து அந்த கோடு காலேஜோட கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காலேஜோட கோடை வந்து நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கலாம். இந்த காலேஜோட கோடை தான் வந்து நாளைக்கு நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. எப்படி காலேஜோட நேமை வந்து ஷார்ட் ஃபார்மில் கூட வந்து கொடுத்துக்கலாம், பட் காலேஜ் கோடு தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு இந்த புக்லெட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும், இந்த கன்ஃபியூஷனை வந்து தவிர்க்கிறதுக்கு. அதாவது நம்ம கோயம்புத்தூர் கிருஷ்ணா இன்ஜினியரிங் பார்த்துக்கிறோம் அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு, ஏன்னா இல்லைனா 4 engineering இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங். ஸோ எதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த காலேஜ் கோடு தெரிஞ்சது அப்படின்னா வந்து என்னென்னா நம்ம கிளாரிட்டியாக வந்து இருந்துக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து இந்த புக்லெட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து என்னென்னா நான் இதை பற்றி இப்போதைக்கு சொல்லணும்னு நினச்சது. ஃபர்தராக வந்து என்னென்னா ரேங்கிங் லிஸ்ட் வந்துச்சு அப்படின்னா வந்து என்ன அதை பற்றி தனியாக பேசுவோம். அது இல்லாமல் வந்து என்னென்னா என்ன ஸ்பெஷலைசேஷன் வந்து எடுக்கலாம், இப்போ எம்பிஏல வந்து என்ன ஸ்பெஷலைசேஷன் வந்து எடுக்கலாம் அப்படின்றத பற்றி அதுவும் வந்து பேச போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னென்னா என்ன பேஸிஸில் என்ன க்ரைட்டீரியாவில் வந்து காலேஜ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு காலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த காலேஜுக்கு வந்து நேக் இருக்கா அல்லது வந்து எம்பிஏ வாங்கியிருக்காங்களா இந்த மாதிரி. ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சதை அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்து என்னென்னா அப்கமிங் வீடியோஸில் வந்து அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுவோம். ஸோ ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்துன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் நான் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை அப்பப்போ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் ஏதாவது வந்து நான் சொல்லாத மிஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. ஸோ இது என்ன வேணால் என்னோடய ஒர்க் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் பிரேக் மாதிரி தான், ஜஸ்ட் வந்து ஒரு ஓப்பன் பண்ணி விடுறது தான்.
ஸோ நான் நம்ம டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. ஸோ வரும் நாட்களில் தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம். இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.